உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு சில மாதங்களுக்கு பிறகு பேட்டி கொடுத்த, பிபிசி தமிழுக்கு பேட்டி கொடுத்த விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் என்ன சொன்னார் அப்படின்னா, ராஜீவ்காந்தி கொலைக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கல. அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டோம், இந்த இந்த பழி வந்து எங்க மேல சுமத்தப்பட்ட அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அந்த இதில் அவர் சொன்னதுக்கான அந்த வீடியோவோட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை தான் நீங்க பாக்குறீங்க. அதில் வந்து எழுத்து வந்து கொஞ்சம் பிளர்ரா தெரியும், சரிங்களா? இதை வந்து நான் வந்து 2014 வந்து விக்கிபீடியா, தமிழ் விக்கிபீடியாவில் உள்ள அந்த ராஜீவ்காந்தி கொலை அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுரையில வந்து பிபிசி தமிழுக்கு கொடுத்த அந்த பேட்டியோட ஆடியோ கிளிப்பை வந்து மேற்கோளாக கொடுத்தேன். நான் கொடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்து அது பிபிசி தமிழ்ல இருந்து அந்த ஆடியோ கிளிப் எல்லாமே செயல்படாமல் போயிடுச்சு. நான் பல முறை பிபிசி தமிழ் கிளிப்டை வந்து பிபிசி தமிழ்கிட்ட வந்து அந்த ஆடியோ கிளிப்பை வந்து செயல்பட வைங்க, இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த ஆடியோ தாங்க, நாங்கள் வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம் வேலையாவது பப்ளிஷ் பண்ணிக்கிறோன்னு நிறைய டைம் புகார் கொடுத்துட்டேன். அதை நான் முகநூல்லையும் போட்டேன். நான் முகநூலில் போட்டதை பார்த்து இன்னும் நிறைய பேர் அதை பிபிசி தமிழுக்கு அனுப்புனாங்க. ஆனால் அத்தனை பேர் அனுப்புனதுக்கு அப்புறமும் அந்த பிபிசி தமிழ் வந்து அந்த 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 ஒளிக்கோப்பை வந்து தரவே இல்லை. ஆனால் சில யூடியூப் சேனலில் வந்து அந்த பிரபாகரன் வந்து அந்த பிபிசி தமிழுக்கு வந்து ராஜீவ்காந்தி கொலைக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவை எடுத்து போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு 30 வினாடிகளோ 40 வினாடிகளோ வர்ற மாதிரி தான் அந்த வீடியோஸ் வந்து இருந்தது. முழு பேட்டின்னு முழு பேட்டியோட ஆடியோ கிளிப் அத்தனையும் பிபிசி தமிழ்கிட்ட தான் இருக்குது. நான் அந்த அந்த பேட்டியோட அந்த லிங்கை வந்து நான் தரேன். அதில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் கிட்ட பிபிசி தமிழ் எடுத்த பெரும்பாலான பேட்டிகள் வந்து இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆடியோ கிளிப்பை கிளிக் பண்ணாலும் இப்போ நான் இப்போ காட்டுறேன் இல்லையா, அந்த 404 எரர் சவுண்ட் இதே தான் வந்துட்டுருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பிபிசி தமிழ் வந்து நான் அனுப்பிச்ச அந்த மெயிலுக்கு வந்து திருப்பி எந்த ஒரு ஆடியோவையும் அவங்க தரவே இல்லை. அது அந்த ஆடியோ வந்து செயல்படவும் வைக்கல. இப்போ நான் இந்த காமிக்கிற ஸ்கிரீன்ஷாட் கூட இன்னைக்கு இப்போ எடுத்தது தான், சரிங்களா? இன்ன வரைக்கும் பிபிசி தமிழ் வந்து அதை வெளியவே விடலை. இது பத்தாதுன்னு அந்த காலத்தில் வந்து பேசின அந்த பழனி பாபா இருக்கார் இல்லையா, அவருமே ஒரு உதாரணம் வந்து சொல்லியிருந்தார். அந்த பழனி பாபா வந்து விடுதலை புலிகள் வந்து இப்போ ராஜீவ்காந்தியை கொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஒரு எளிய உதாரணம் வந்து கொடுத்தாரு. இப்போ அவங்க காட்டுற அந்த ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பழனி பாபா வந்து வலது கையில் வந்து ஒரு பாட்டில் வச்சுருப்பாரு. அவர் ரெண்டு பாட்டிலை வச்சு ஒரு உதாரணம் காட்டுவார். அதாவது நம்ம தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறோம்னா நம்ம ஒரு ஒரு பாட்டிலில் வந்து பட்டாசு வைக்கிறோம், பக்கத்தில் வந்து இன்னொரு இதில் வைக்கிறோம், இன்னொரு பாட்டிலில் வைக்கிறோம். ஒரு ஒரு பாட்டிலில் வந்து பட்டாசை கொளுத்தி போட்டு வெடிச்சிங்கன்னா எது வெடிச்சு சாதரும் அப்படின்னு கேட்காரு. ஒன்னே எல்லாரும் எதை பத்தி பேசுறாருன்னு புரிய வராம அப்படியே முளைச்சிட்டு இருக்காங்க. ஒன்னே நாங்க சொல்றது புரியுதா, பாட்டில் தாங்க வெடிச்சு சிதறும், பக்கத்து பாட்டில் வந்து வெடிச்சு சிதறாது அப்படிங்கிறாரு. இன்னும் எல்லாரும் புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதேதான் வந்து இந்த ராஜீவ்காந்தி கொலையிலையும் பார்க்கணும். ஏன்னா ராஜீவ்காந்தியோட உடம்பு தான் வந்து மிகப்பெரிய அளவுல தனுவோட உடம்போட சிதைஞ்சு கிடந்தது. ஆனால் அவங்க ராஜீவ்காந்தியோட அந்த உடம்பை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் உடனடியாக வந்து இப்போ பிணத்தை வந்து எரிச்சிட்டாங்க. ஆனால் தனுவோட உடம்பை மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு கல்கத்தாவில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த வெடிக்கப்பட்ட குண்டு வந்து யாரோடது அப்படின்னு பழனி பாபா சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது சர்மா கமிஷன் ஒன்றை வந்து நியமித்ததாகவும், அந்த சர்மா கமிஷன் ரிப்போர்ட்டின்படி இந்திரா காந்தியை கொல்லதுக்கு வந்து அந்த கொலை செய்த நபர் வந்து தன்னோட இயங்கா தன்மையிலிருந்து இயங்கும் தன்மை வர்ற வரைக்கும், அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கியை வந்து லோட் பண்ணி அதை ஸ்டாண்ட் பொசிஷன் எடுத்து சுடதுக்கு வந்து ஒரு 16 இல்லை 17 வினாடி ஆகுமாம். அதை வந்து அந்த சர்மா கமிஷன் சொல்லி காமிச்சு, அப்போ வந்து இந்த மாதிரி அரசாங்கத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற பிரதமர்கள் அப்புறம் வந்து ஜனாதிபதிகள் இவங்களோட குடும்பத்தார்கள் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக ஒரு ஹேண்ட் கிரனேட் கொடுத்தா
இந்த ஹேண்ட் கிரனேடை வந்து அந்த தன்னை தாக்க வர்றவன் மேலே போட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட்ல வந்து தப்பிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சர்மா கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுக்குதாமா. அதை வச்சு ராஜீவ்காந்திக்கும் வந்து அந்த மாதிரி பாதுகாப்புக்காக ஒரு ஹேண்ட் கிரனேடு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஹேண்ட் கிரனேடு தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு வந்து என்ன ஐயம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கிரனேடோட அந்த நிப்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து யாராவது ஒரு ரிமோட் மூலமாக கூட தள்ளி இருந்து கூட இயக்கியிருக்க முடியும். ஏன்னா இந்த ராஜீவ்காந்தி அந்த பக்கத்தில் வந்து பிளாஸ்ட் நடக்கல, முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே அவங்க பக்கத்தில் இல்லை. இதை வந்து நிறைய ராஜீவ்காந்தி கொலை தொடர்பான அத்தனை வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ்காரங்க முக்கியமானவங்க யாருமே ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது பக்கத்தில் வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து கவனிக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரபாகரன் தான் இல்லை புலிகள் இயக்கம் தான் வந்து ராஜீவ்காந்தியை கொண்டதுன்னு ஏதோ பெருமை மாதிரி பேசிக்கிட்டு இந்த இளுவர் விடுதலை இருக்கு இல்லையா, அதை வந்து அது வந்து நடக்க விடாமல் பார்த்துக்கணும்ட்டு தான் அந்த மாதிரி வெட்டி பெருமை பேசுறது அப்படிங்கிறது வந்து இருக்குது. பிரபாகரன் வந்து ஒரு கொலையை வந்து தாங்க தான் செஞ்சாங்க அப்படின்னாங்கன்னா அதை வந்து அவங்க வெளிப்படுத்திக்கிறதுல புலிகள் வந்து அதை வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் பிரபாகரன் வந்து எங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ அதுதான் உண்மைன்னு கருத முடியும். ஏன்னா புலிகள் இயக்கம் வந்து சிங்கள இராணுவ அதிகாரிகள் சிலரை வந்து கொன்னதை வந்து வெளிப்படையாக ஒத்துக்கிட்ட ஒரு இயக்கம்ங்கிறதை எங்களை நல்லா கவனிச்சாங்க. அப்போ வந்து புலிகள் கொலைக்கும் இப்போ புலிகளுக்கும் இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தான் நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு வர்ற அந்த விஷயம். அதனால் இதை பார்க்குற தமிழ் தேசியவாதிகள் யாருமே ராஜீவ்காந்தி வந்து நாங்கள் தாண்டா கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெருமை பேசாமல் இருக்கிறது தான் தற்காலத்தில் இந்த இளவர் விடுதலைக்கு வந்து துணை புரிகிறதா அமையும். அதை விட்டுட்டு நீங்கள் பெருமை பேசுறதை நினச்சிட்டு ராஜீவ்காந்தி வந்து நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதை காரணமாக வச்சு இந்த இளுவர் விடுதலை வந்து இன்னும் தள்ளி போட வைப்பாங்க இந்த ஊர் அரசியல்வாதிங்க. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜீவ்காந்தி வந்து ஒரு கெட்டவராக இருந்தாலும் அவரை வந்து கொன்னது வந்து தமிழர்களோ புலிகளோ இல்லை தனுவோ கிடையாது, அது வந்து அவர் உடம்புல உள்ள அந்த பழனி பாபா சொல்கிற அந்த ஹேண்ட் கிரனேட் இருக்கு இல்லையா, அதை வந்து வேற யார் மாமோ இயக்கி அந்த குண்டு வந்து வெடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஐயத்தை தான் வந்து தமிழர்கள் நாம் வந்து கிளப்ப வேண்டியிருக்கு. அதனால் அதில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. நான் வந்து அந்த பிபிசி தமிழில் உள்ள அந்த பிரபாகரன் செவிகள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த ஆடியோ கிளிப் எல்லாம் ஒரு ஆர்கைவ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதோட இணைப்பை கொடுக்குறேன். நீங்களும் முடிஞ்சளவு இந்த பிபிசி தமிழுக்கு வந்து அந்த அத்தனை இணைப்பையும் மறுபடியும் இன்ட்ரைப்படுத்த சொல்லுங்கள். இல்லைன்னா ஏதாவது ஒரு பொதுத்தளத்துலையோ இல்லை கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ்லையோ வந்து அவங்களோட பிபிசி தமிழோட அந்த யூடியூப் சேனல்லையோ இல்லை வேற ஏதாவது ஒரு தளத்துலையோ கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் வந்து அந்த அத்தனை ஆடியோ கிளிப்பையும் வெளியிட சொல்லுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி வெற்று வதந்திகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதுக்காக தான் இந்த காணொலியை வந்து உடனே தரவேற்றுறேன். ஏன்னா நேற்று கூட பேட்டி கொடுத்த இந்த ரகுத்தமன் சிபிஐ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து புலிகள் தான் வந்து இப்போ ராஜீவ்காந்தியை கொன்னதுங்க மாதிரி பேட்டியை கொண்டு போகிறாரு. அதனால் இது வந்து இளுவர் விடுதலையை தடுக்கக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்குங்கிறது வந்து தமிழ் தேசியவாதிகளோட ஒரு ஐயமாக இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அந்த பிபிசி தமிழுக்கு அவங்க கொடுத்த பேட்டி எல்லாத்தையும் முடிஞ்சளவு சீக்கிரமாக வாங்கிறதுக்கு பாருங்க சரிங்களா. நாளை வந்து வேற ஒரு தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு சிக்கலுக்கான ஒரு காணொலியில் வந்து நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.